ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான குக்கீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்குங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வெஜிடபிள் ஆயில் வந்து ஒரு 80 ml அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர் சுகர் வந்து ஒரு 3 tablespoons ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 150 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது வந்து காய்ச்சின பால் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு ஒரு எக் பீட்டர் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த கெட்டித்தன்மையும் இல்லாத அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஃபில்டர் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 350 g அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்து இதை நல்லா ஜலிச்சுக்கலாம். இதை வந்து 2 parts பிரித்து ஜலிச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து. இப்போ இதை லைட்டாக ஃபஸ்ட்டு எக் பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மாவு வந்து கெட்டியான பிறகு கையிலேயே வந்து சப்பாத்தி மாவு போல் இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹார்ஷாலாம் பிசையணும் இல்லை, ரொம்ப லைட்டாக மிக்ஸ் ஆகி வந்தாலே போதும். இதை கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க, சப்பாத்தி மாவு போல் வரணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்ச பிறகு இதை 2 parts பிரிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் டக்குன்னு செஞ்சிடலாம். 2 parts பிரித்த பிறகு இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு உருண்டை பொடி போல் சின்ன சின்ன உருண்டையாக அந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன சைஸில் வேணுமோ குக்கீஸ் அந்த அளவுக்கு நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக பொடிச்சுக்கோங்க. எந்த ஒரு வெடிப்பும் இல்லாத அளவுக்கு இதை உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க. நம்ம வடை ஷேப்புக்கு பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடியாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை வந்து எடுத்திருக்கேன். இது நாட்டு சக்கரையை மேலே லைட்டாக டிப் பண்ணுங்க போதும், ஃபுல்லாக டிப் பண்ண வேணாம். மேலே மட்டும் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் அவனில் வந்து எந்த பிளேட் வைக்கிறீங்களோ அதில் வந்து ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பிஸ்கெட் எல்லாம் வச்சிடலாம். இப்போ நான் வந்து இது டிசைனுக்காக ஒரு ஸ்போக் ஸ்பூன் வச்சு லைட்டாக மேலே வந்து அழுத்தம் கொடுத்துக்கிறேன். பார்க்க கொஞ்சம் டிசைனாக இருக்கும், அதே மாதிரி அந்த சுகரும் லைட்டாக உள்ளே இறங்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ண பிறகு நான் இன்றைக்கி அவனை வந்து ஆல்ரெடி ப்ரீஹீட்டட் பண்ணியிருக்கேன். ப்ரீஹீட்டட் வந்து ஒரு 10 minutes வச்சுருங்க. இப்போ பேக்கிங் மோடில் வந்து 180 degrees Celsius ஒரு 20 minutes வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுடைய அவன் டைமை பொறுத்து முன்ன பின்ன ஆகும். அவ்வளோதான், 20 minutes அப்புறமா இதை எடுத்துட்டு நல்லா கூலாக விட்டுடலாம். நல்லா கூலான பிறகு வெளியே வந்து பார்க்க சாஃப்டாக இருக்கும், உள்ள செம கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் இதை ஒரு 10 days கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.